ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் கடந்த வார நிகழ்ச்சியில் ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிற கட்டங்களிலிருந்து எண்ணி வரும் பொழுது ஒன்று முதல் எட்டு வரை உள்ள லக்கணத்துக்கு எந்த மாதிரியான சிறப்புக்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தோம் அந்த லக்கணம் மட்டும் இல்லைங்க லக்கணம் லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு பாவத்திற்கும் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் இடத்து வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்து லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது இடமாகிய அந்த இடத்தை வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க விதாஸ்தானமாகவும் பாக்கியஸ்தானமாகவும் ஒரு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் சாஸ்திரத்தால் குறிக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு ஒருவருடைய அதாவது பாக்கியங்கள் செல்வம் தனம் புகழ் இதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த அமைப்பை சரியான வகையில் தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை ஒன்பதாம் இடத்த வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒருவர் வந்து தானாக உழைத்து இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பிழைக்கணுமா அல்லது பிதா மூலமாகவே பெரிய சொத்து இருக்குமா பிறந்து வளர்ந்து உழைத்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத விட பிறக்கும் பொழுதே செல்வம் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை ஒன்பதாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிதா சொல்லக்கூடியது அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தப்பாக தெரியக்கூடிய சூழ்நிலை ஒரு சில குடும்பங்களில் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் அப்பா சொன்னால் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு அப்பாவுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய சூழ்நிலையை கூட இந்த ஒன்பதாம் வச்சு தெரிஞ்சுக்க முடியும் பிதாவுடைய அப்பாவுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் நெஞ்சு